to my channel. இன்னைக்கு நாம ஒரு புது ரெசிபியோட வந்திருக்கோம். அது ஒரு கேக், அதுவும் பிஸ்தாச்சோ கேக். அது எப்படி நம்ம இப்ப வீட்ல ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு என் அம்மா உங்களுக்கு இப்ப காட்டுறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்ப ட்ரை இன்கிரீடியன்ஸ் நாங்க சேவ் பண்ண போறோம். 125 கிராம் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது பிஸ்தா கேக்னால 40 கிராம் பிஸ்தா நாங்க இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். மிக்ஸியில போட்டு நாங்க கிரஷ் பண்ணிருக்கோம். பவுடர் பண்ண வேண்டாம், கிரஷ் பண்ணா போதும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நாங்க வந்து மைதாவும் பிஸ்தாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், 3 எக்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ள உடைச்சு போடணும். அந்த பீட் பண்ணலாம். அத நம்ம பீட் பண்ணணும். இத இப்போ நம்ம பீட் பண்ணலாம். பீட்டர் இல்லனா விஸ்க் வச்சோ உங்களுக்கு பண்ணலாம். எக்கு நாங்க நல்லா பீட் பண்ணிட்டோம். இதுக்குள்ள இப்ப 3/4 கப் சுகர் பவுடர் ஆட் பண்ண போறோம். அத நல்லா பீட் பண்ணணும். இப்ப 3/4 கப் ஆயில் இதுக்குள்ள நம்ம போட போறோம். உங்களுக்கு என்ன ஆயில் வேணாலும் போடலாம். போடலாம். நாங்க நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்ப இதுக்குள்ள 1/4 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் ஆட் பண்ண போறோம். அத இப்ப நாம நல்லா பீட் பண்ணலாம். நாங்க ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி பிஸ்தா ஃப்ளேவர் இத 2 டிராப்ஸ் இதுக்குள்ள ஆட் பண்ண போறோம். இத நம்ம பீட் பண்ணலாம். நல்ல மணம் வருது. இப்ப நாங்க ஒரு கலருக்கு வேண்டி பிஸ்தா கேக்னால ஒரு 1 டிராப் இதுக்குள்ள நாங்க கிரீன் கலர் ஆட் பண்ண போறோம். தேவையிருந்தா உங்களுக்கு இது போட்டா போதும், இல்லன்னா வேணாம். அம்மா நல்லா பீட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம வந்து பட்டர் பேப்பர் வச்சு, பட்டர் பேப்பர்ல ஆயில் நாங்க கிரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப கேக் மிக்ஸை இதுக்குள்ள ஊத்துறோம். நல்ல மணம் வருது. இப்ப ஏர் கோல்ஸ் போக வேண்டி நம்ம அதை டேப் பண்ணலாம். ஓவன்ல 30 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். 30
இப்போ நாங்கள் கேக் சர்வ் பண்ணுறதுக்கு வேண்டி 100 கிராம் மில்க், அப்புறம் 100 கிராம் விப்பிங் கிரீம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து 100 கிராம் கண்டென்ஸ் மில்க் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆ, உங்களுக்கு சுகர் சிரப் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு இது இருந்தால் செம்ம டேஸ்டா இருக்கும், சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதனால தான் நாங்கள் இதை ஆட் பண்ணுறோம். இது வேணும் தேவையில்லை, சுகர் சிரப் ஆட் பண்ணியாலும் போதும். ஆமாம். இப்போ நாங்கள் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி பிஸ்தா ஃப்ளேவர் 2 டிராப்ஸ் இதுக்குள்ள நாங்க ஆட் பண்ண போறோம். அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாத்தீங்களா, கிரீன் கலரா வருது, பிஸ்தாவோட மணம் நல்லா வருது. இப்போ நாங்க 400 கிராம் விப்பிங் கிரீம் வந்து கேக் டெக்கரேஷனுக்கு வேண்டி இதை நாங்க பீட் பண்ண போறோம். பாத்தீங்களா, என் அம்மா எப்படி நல்ல டைட்டா பீட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு. இப்படி தூக்கும் போது அது கீழே விழக்கூடாது, இப்படிதான் வரணும், இப்படிதான் வரணும். இப்ப நம்ம அதுல ஒரு கலருக்கு வேண்டி கிரீன் கலர் ஆட் பண்ணலாம். அதான் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, என் அம்மா நல்லா பீட் பண்ணிட்டாங்க. இந்த கலர் போதும், நாங்க அதிகமா ஆட் பண்ணல. இதை இப்ப நம்ம ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். டெக்கரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆமா, கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்க ஓவன்குள்ள இந்த எடுத்துட்டோம், 30 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா புஸ்ன்னு வந்திருக்கு. இது கொஞ்சம் கூலான பிறகு நம்ம இதை மோல்ட்ல இருந்து வெளியில எடுக்கலாம். லைட்டா கூல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம செப்பரேட் பண்ண போறோம், மோல்ட்ல இருந்து எடுக்க போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா, கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்ப நம்ம இதுல இருந்து பட்டு பேப்பரை எடுக்கலாம். பாருங்க, இந்த பிஸ்தா எல்லாம் தெரியுதா? இப்ப நாங்க இத வந்து 3 லேயர் கேக்கா கட் பண்ண போறோம். பாருங்க உள்ள எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு, அழகா இருக்கு பாத்தீங்களா. செகண்ட் லேயர் இப்ப நம்ம கட் பண்ணலாம். கூல் ஆன அப்புறம் தான் கட் பண்ணணும். ஆமா, கூல் ஆன பிறகு தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்க, என் அம்மா வந்து 3 லேயரா கட் பண்ணிட்டாங்க. பாருங்க, 3 லேயர் கேக்கும் எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க நீங்களே. சூப்பரா இருக்கு. இப்ப நாங்க கேக் சோக் பண்ண போறோம். நம்ம நேரமே கண்டென்ஸ் மில்க், மில்க், விப்பிங் கிரீம் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம நேரமா சோப் பண்ணாமா, நேரமே சோப் பண்ணி வைக்க கூடாது. டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாமல் தான் நம்ம இது மேல நம்ம போறோம். போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். அதான் நாங்க சுகர் சிரப்
அதுக்கு பதிலா இது நாங்க போட்டோம். நாங்க கேக் வந்து சோப் பண்ணிட்டோம். இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் தான் வைக்கணும். கீழே ஃபர்ஸ்ட் லேயர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இது மேல வைக்கணும். நம்ம கேட்டு கீழே ஃபர்ஸ்ட் லேயர் தான் வரணும். ஆமா, இருக்கிறதுல கீழே ஃபர்ஸ்ட் லேயர் தான் நம்ம வைக்கணும். இப்ப நாங்க ஒன் ஆர் மேல வச்சிருந்த விப்பிங் கிரீம் இது மேல ஸ்வைப் நல்ல கட்டியா இருக்கு. கிரீம் கட்டியா இருக்கணும். எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணு, ஸ்ப்ரெட் பண்ணு. நிறைய கிரீம் வேணும், அப்பதான் டேஸ்ட் இருக்கும். ஆமா, அதுக்கு மேல நம்ம நேரமே க்ரஷ் பண்ணி வச்சிருக்கீங்க பிஸ்தாச்சு மேல கொஞ்சம் போடலாம். அப்புறம் நம்ம செகண்ட் லேயர் வைக்க போறோம். இப்ப என் அம்மா வந்து செகண்ட் லேயர்ல கிரீம் தேய்க்க போறாங்க. வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு மேல பிஸ்தா போட போறோம். தேர்ட் லேயர். இப்ப தேர்ட் லேயர். அது லாஸ்ட் லேயர் தான் மேல வரணும். ஆமா, அப்பதான் கிரீம் எல்லாம் நல்ல ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஆமா, இப்போ நாங்க தேர்ட் லேயர் மேல கிரீம் ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அப்புறம் இப்போ நாங்க சைடுல கிரீம் ஸ்ப்ரெட் பண்ண போறோம். எவ்வளோ சூப்பரா அழகா வந்திருக்குன்னு பாருங்க. சைடு ஃபுல்லா மேலே ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு பாருங்க. நல்ல அழகா இருக்கு, பார்க்கவே சாப்பிட தோணுது பாருங்க. எவ்வளோ ஃபினிஷிங்கா வந்திருக்குன்னு மேலே எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப என் அம்மா வந்து சைட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நான் தான் என் அம்மாக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்குறேன். நாங்க வந்து பைப்பிங் பேக்ல வந்து போட்டுட்டோம். இந்த நோசில் நாங்க வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் போடலாம். இப்ப நாங்க இதுல சில்வர் பால்ஸ் போட போறோம். இந்த மாதிரிதான் இருக்கும். இது கொஞ்சம் அழகுக்குதான் நாங்க போடுறோம். நாங்க இப்போ வந்து கேக் கட் பண்ண போறோம் பாருங்க. நல்லா அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க கேக் கட் பண்ணோம். அவ்வளோ சாஃப்ட். ஆமா, வெச்ச உடனே கீழே இருந்தது அவ்வளோ சாஃப்ட் கேக்குது. பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு. உள்ள எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. சூப்பரா இருக்கு. இப்ப நான் பிஸ்தாச்சு கேக்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்.